இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரப்புடன் தன்மை மாறாத அரசுவை சமையலுக்கான அருண் மசாலா வணக்கம் திசைகளின் ஒரு மணிச் செய்திகள் கொலகுபுபாரு இந்திய வாக்காளர்களை சந்திக்கும் எண்ணத்தை அமீருடன் சாரி கொண்டிருக்கவில்லை எனும் சார்ஸ் சந்தியாகோவின் குற்றச்சாட்டு உண்மையல்ல ஸ்லாங்கூர் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதியில் இந்திய வாக்காளர்களின் பிரச்சனையை கேட்டறிய மாநில மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரி அச்சமூகத்தினரை நேரில் சந்தித்திருப்பதாக அவரது பத்திரிகை செயலாளர் ஜே ஜே டேனிஸ் தெரிவித்தார் அச்சமூகத்தினரை நேரில் சந்திப்பதற்கான காரணம் அமீருடின் ஷாரியிடம் இதுவரையில் காணப்படவில்லை என கில்லான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ முன்வைத்துள்ள பகிரங்க குற்றச்சாட்டை அவர் முற்றிலுமாக மறுத்தார் நேற்று மாலையில் உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியூன் இஸ்மாயிலுடன் இணைந்து அமீருடின் ஷாரி கொலகுபுபாருவை சேர்ந்த அரசு சாரா அமைப்புகள் குடியிருப்பாளர் சங்கங்கள் கல்வி மான்கள் என சுமார் நூற்று இருபது இந்திய தலைவர்களை சந்தித்து அச்சமூகத்தினரின் பிரச்சினைகளை கேட்டறிந்துள்ளார் அச்சந்திப்பில் பேசிய சைஃபுடின் நசித்தியுன் இந்தியர்களின் குடியுரிமை விண்ணப்பங்கள் தொடர்பான பிரச்சினைகளை களைய கூட்டரசு அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை விவரித்தார் அதேவேளையில் அமீருடின் ஷாரி பேசுகையில் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு வழிபாட்டுத் தலங்கள் உள்ளிட்ட விவகாரங்களில் இந்திய சமூகத்தினருக்கு உதவ மாநில அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளதை விளக்கினார் அது தவிர அண்மையில் கொலஸ்லேங் மற்றும் ஹுலுஸ்லேங்கூரில் உள்ள ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த இந்திய தொழிலாளர்களை நேரில் அழைத்து அவர்களின் வீடமைப்பு திட்டம் குறித்து தொடர்பான கோரிக்கையை அமீருடின் ஷாரி கேட்டறிந்துள்ளார் அதன் பலனாகவே லடாங் மேரி லடாங் நைக்கல் கார்டனர் லடாங் புக்கிட் தாகார் லடாங் திங்கி லடாங் மீனா ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த அத்தொழிலாளர்களுக்கு வீடுகளை கட்டித்தருவதற்கான கடப்பாட்டை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு வழங்கியிருந்ததையும் ஜே ஜே டேனிஸ் சுட்டிக்காட்டினார் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவு அளித்துள்ள ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரிக்கு ஆதரவு அளித்துள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் பர்சாத்து கட்சியில் உறுப்பினர் தகுதியை இழந்துவிட்டனர் அது தொடர்பான கடிதம் அடுத்த வாரம் அவர்கள் அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோசரி ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்துள்ளார் பர்சத்து கட்சியில் செய்யப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தை சங்க பதிவகம் அண்மையில் அங்கீகரித்திருந்ததை அடுத்து ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியில் அவரவர் உறுப்பினர் தகுதியை இழந்துவிட்டதாகவும் அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ யாசின் அண்மையில் அறிவித்திருந்தார் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ஏழு மக்கள் பிரதிநிதிகளும் இடைத்தேர்தலை நடத்தப்படுவதற்கு வழிவிடும் வகையில் தங்களது தொகுதிகளை காலி செய்ய வேண்டும் என ஹம்சா ஜைனுடீன் வலியுறுத்தினார் இதற்கிடையில் பர்சத்து கட்சியின் அம்முடிவுக்கு எதிராக அந்த எழுவரும் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கான சாத்தியம் உள்ளதை ஒப்புக்கொண்ட அவர் அது வழக்கமான ஒன்று எனவும் கூறினார் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரி நஜீப் ராசாக்கை சிறையிலிருந்து வெளியேற்றுவதற்கு அம்னோ தொடர்ந்து நெருக்குதலை வழங்கி வருவது ஒற்றுமை அரசாங்கத்தின் தோற்றத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் அஸ்மில் தாயேப் கருத்துரைத்துள்ளார் அதன் விளைவு நாட்டின் பதினாறாவது பொது தேர்தலில் ஆட்சியை வைத்துக் கொள்ளும் ஒற்றுமை அரசாங்கத்தின் எண்ணம் ஈடேறாமல் போக செய்யும் என்றார் அவர் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கி ஊழலுக்கு எதிராக பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி குரல் கொடுத்து வருகின்றது இந்நிலையில் ஊழல்கள் காரணமாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நஜிப்பை சிறையிலிருந்து வெளியேற்றும் அம்னோவின் நடவடிக்கைகளால் பக்கத்தான் ஹரப்பானின் ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் அதன் காரணமாகவே அடுத்த பொதுத் தேர்தலில் அவர்கள் அக்கூட்டணிக்கு வாக்களிக்காமல் போகும் சாத்தியம் உள்ளதாகவும் அஸ்மில் தாயிப் குறிப்பிட்டார் ஜோஹூர் டருல் தாசீம் ஜேடிடிக்கு எதிராக நாளை நடைபெறவிருக்கும் சும்பாங் சி காட்பந்தாட்டத்திற்கு வருகை புரிய போவதில்லை எனும் ஸ்லாங்கூர் எஃப் சியின் முடிவுக்கு மாநில சுல்தான் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா ஆதரவை வழங்கியுள்ளார் அண்மையில் ஸ்லாங்கூர் எஃப் சி ஆட்டக்காரர் ஃபைசால் ஹலீம் மீது நிகழ்த்தப்பட்ட ஆசிட் தாக்குதல் உள்பட மூன்று காட்பந்தாட்டக்காரர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் நடப்பு சூழல் விளையாட்டாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு அற்றதாக உள்ளதால் அந்த ஆட்டத்தை ஒத்திவைக்கும்படி சிலங்கூர் எஃப்சி மலேசிய கட்பந்து லீக் எம் எஃப் எல்லிடம் கோரிக்கையை முன்வைத்திருந்தது அக்கோரிக்கையை எம் ஏற்காததை அடுத்து நாளை இஸ்கண்டர் இஸ்கண்ட்புத்திரியில் உள்ள சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெறவிருக்கும் சும்பாங் சீக்கின்ன ஆட்டத்திற்கு வருகை புரியப் போவதில்லை என எஃப் எஃப்சி நேற்று கூறியிருந்தது இந்நிலையில் ஸ்லாங்கூர் எஃப்சி எடுத்துள்ள நிலைப்பாடு சரியானது என கூறியுள்ள அவ்வணியின் புரவலருமான மாநில சுல்தான் கட்பந்தாட்டத்தை விட விளையாட்டாளர்களின் உயிரும் பாதுகாப்பும் மிக முக்கியம் என கூறியதாக ஸ்லாங்கூர் ராயல் ஆபீஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது வருகின்ற சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் கொலகுபுபாரு இடைத்தேர்தல் சுமூகமான முறையில் நடைபெறும் அதனை உறுதிப்படுத்த அனைத்து நிலைகளிலான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடி நசுத்தியோன் இஸ்மாயில் உத்தரவாதம் அளித்தார் விவகாரம் தொடர்பில் தேசிய போலீஸ் படைத் தலைவர் ஸ்ரீ ரசருடின் ஹுசைனுடன் நேற்று மாலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது தேர்தல் நாளில் பாதுகாப்புகள் போதுமான அளவில் உள்ளதை உறுதிப்படுத்த அதிகமான போலீஸ் உறுப்பினர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் ஆயினும் அது தொடர்பான எண்ணிக்கையை பொதுவில் தெரிவிக்க முடியாது என்றார் அவர் மேலும் இடைத்தேர்தலுக்கான பரப்புரை காலம் இரண்டாம் கட்டத்தை அடைந்துவிட்ட நிலையில் இதுவரையில் குறைந்த அளவிலேயே புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் சைஃபுடி நசித்தியோன் குறிப்பிட்டார் பஹாங் குவாந்தான் ஜலான்சமாம்பு சாலையில் உயர் ஆற்றல் கொண்ட வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நேற்று இரவு மணி பதினொன்று முப்பது அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் உயிரிழந்தவர் உயர்கல்வி கழக மாணவரான இருபத்தி இரண்டு வயது முகமது சுஃபி சஹாருடின் என அடையாளம் காணப்பட்டதாக குவந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒன் முகம்மட் ஜஹாரி வான் பூசு தெரிவித்தார் அதேவேளையில் நிசான் நவாரா ரக வாகனமோட்டியான நாற்பத்தி நான்கு வயது ஆடவர் எவ்வித காயங்களும் இன்றி உயிர் தப்பியதாக அவர் கூறினார் சம்பவத்தின் போது அவ்வாடவர் ஜலான் ஹஜி சாலைக்கு செல்வதற்காக தனது வாகனத்தை வலது சந்திப்புக்குள் நுழைய முற்பட்டபோது எதிர் திசையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அம்மாணவர் அந்த வாகனத்தை மோதியுள்ளது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பின்னர் சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக தங்கு அம்புவான் அவசான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக வான் முகமது ஜஹாரி கூறினார் குபுபாரு இடைத்தேர்தலில் அங்குள்ள இந்திய வாக்காளர்கள் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி வேட்பாளரான பாங் சோக்தாவை ஆதரிப்பார்கள் என பி ஆர் கட்சி பொதுச் செயலாளர் டத்தோசரி சைஃபுடி நசுத்தியோன் இஸ்மாயில் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் சம்பந்தப்பட்ட இடைத்தேர்தலை புறக்கணிக்கும்படி சில தரப்பினர் கேட்டுக்கொண்டாலும் இந்திய வாக்காளர்கள் அக்கோரிக்கைகளுக்கு ஒருபோதும் செவிசாய்க்க மாட்டார்கள் தங்கள் எதிர்காலம் குறித்து விவேகத்துடன் சிந்தித்து அவர்கள் அனைவரும் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரை ஆதரிப்பார்கள் என உள்துறை அமைச்சருமாகிய சைஃபுடி நசுத்தியோன் கூறினார் நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தின் மீதான அதிருப்திகளை வெளிப்படுத்தும் வகையில் கொலகுபுபாருவில் உள்ள இந்திய வாக்காளர்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் அதுகுறித்து கருத்துரைத்தபோது அக்கூற்றை முன்வைத்த சைஃபுடி நசுத்தியோன் அரசாங்க தரப்பு வேட்பாளரை வெற்றியடைய செய்வதன் வழி கொலகுபுபாறு தொகுதிக்கே அதிகமான பலன்கள் கிடைக்கும் எனவும் இதர வேட்பாளரை வெற்றியடைய செய்தால் அவர்கள் கூட்டரசு மற்றும் ஸ்லாங்கூர் அரசாங்கங்களுடன் ஒத்துழைப்பது சிரமம் என்றார் பஹாங்வாந்தான் ஜலான் பந்தாய் சப்பாட் சாலையில் லோரியிலிருந்து திடீரென விழுந்த இரும்பு கம்பி பின்னால் வந்து கொண்டிருந்த பொருடுவா அல்சா வாகனத்தின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு நுழைந்து ஓட்டியின் இடது விழா எலும்பை பதம் பார்த்தது நேற்று மாலை மணி மூன்று முப்பது அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் சுலியம் புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட அந்த இரும்பு கம்பி நாற்பத்து ஐந்து வயதுடைய ஜமாலுடீன் அமீன் எனும் ஆடவரின் கையை துளைத்ததோடு இடது விழா எலும்பை குத்தியதாக குவந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஒன் முகமது ஜஹாரி வான் பூசு தெரிவித்தார் காயத்திற்குள்ளான ஆடவர் மேல்கட்ட சிகிச்சைக்காக தங்கு அம்புவான் அவசான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதனிடையே பொதுமக்களுக்கு காயம் ஏற்படும் வகையில் அலட்சியத்துடன் லாரியை செலுத்திய ஓட்டுநர் தேடப்பட்டு வருவதாக வான் முகமது ஜஹாரி கூறினார் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்